லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவில் இணைந்துள்ள சகோதரி விஜய் தாரணியை வரவேற்பதோடு அவரது வருகையால் தமிழக பாஜகவிற்கு மேலும் ஒரு பலம் சேர்ந்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இந்த கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு விஜய் தாரணி போகிறதால திமுகவுக்கு எந்த பாதிப்பும் வராது, ஒரே ஒரு ஓட்டு மட்டும்தான் போவோம். அது இவங்க போடுற டிஎம்கே ஓட்டு இல்லை, அவங்க அவங்களுக்காக போடுற ஓட்டு. எந்த தொகையில் நிற்கிறாங்களோ அவங்களுக்காக அங்கே போடுற ஓட்டு தான் போக முடியும், இவங்களுக்காக இவங்க ஓட்டு அங்கே போகாது. அதனால் டிஎம்கேவுக்கு இதனால் பலவீனமே கிடையாது. விஜயதாரணி வந்து முதல்ல மக்கள் செல்வாக்கு இருக்கா, அது திமுக கூட்டணியிலிருந்து வின் பண்ணதுனால தான் அவங்க வின் ஆனாங்க. தனியாக நின்னாங்கன்னா அவங்களுக்கு டெபாசிட் கூட கிடச்சிருக்காது. அவங்க போயிட்டாங்கன்றதுனால மிகப்பெரிய பிள்ளை தமிழ்நாடு பின்னாடி வந்த மாதிரி பேசுகிறாங்க. தமிழ்நாடெலாம் பின்னாடிலாம் போகாது. விஜயதாரணின்ற ஒரு தனிநபர் மட்டும்தான் போயிருக்காங்க, அவங்களுக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் இல்லை. இந்த வாட்டி அவங்க வின் பண்ணோன்னா மக்கள் செல்வாக்குன்னு சொல்லலாம், அவங்க வின்றது வாய்ப்பே இல்லை. திமுக சப்போர்ட்டு இல்லைன்னா விஜயதாரணெலாம் வின் பண்ணவே முடியாது, அதெல்லாம் யாருனே தெரியாது. மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு நபர் அவர், புரியுதுங்களா? ஏதோ அந்த செய்தி தொடர்பாளன்னு வந்து டிவியை காட்டுறதுனால விஜயதாரணி பெரிய ஆட்களாக பேசினது வேணாம், அது தேவையில்லாத ஆட்கள். அவங்க அவங்களெல்லாம் மக்கள் சேவையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதனால் மக்கள் சேவை செஞ்சவங்களுக்கு தான் அதனுடைய பலன் கிடைக்கும். அண்ணாமலைக்கு பாலிடிக்ஸ் பண்ண தெரில, அதனால் பெருசாக பூதகரமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பேசிக்கிறாரு. அண்ணாமலைக்கே செல்வாக்கு இல்லை, அவரே ஜப்பாசிட்டி இழந்துருவார். அவர் பிஜேபியோட பெரிய பின்புலம்லாம் இல்லை, பிஜேபியில் ஒரு தலைவராக நியமிச்சதுனால அவரை பற்றி பேசுகிறாங்க. மற்றபடி அவர் தனியாக நின்னாலுமே தோற்றுருவார். அப்புறமா அவருக்கு பின்னாடி வந்து பெரிய தமிழ்நாடே இருக்குதுன்ற மாதிரி கட்டமைப்புலாம் பொய்யான கட்டமைப்பு, அந்த கட்டமைப்புலாம் எடுபடாது. டிவியில் நீங்கள் பேட்டி எடுக்கிறதுனால அவர் பேட்டி கொடுக்குறாரு, மிகப்பெரிய அறிவாளியாக காட்டிக்கிறாரு. அதான் மிகப்பெரிய அறிவாளியெல்லாம் இல்லை, அவர் அறிவாளியிலேருந்தால் அவர்லாம் வந்து பிஜேபிக்கு எதிர்க்க வந்து நின்றுக்கணும். ஒரு பார்ப்பன கும்பல், அந்த பார்ப்பன கும்பல் வந்து முழுக்க முழுக்க சமூக நீதி சிந்தனையை குலைச்சிட்டு அது மூலயமா நம்ம முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு பார்க்குது. அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய பின்னாடி போய் கைக்கூலியாக போய் நிற்கிற இது மாதிரி அண்ணாமலை போல ஆள்கள் இருக்கிறதுனால தான் இந்த தமிழ்நாடு வந்து இன்னுங்க அதான் ஆள்காட்டிகள் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த ஆள்காட்டியில் இவரும் ஒருத்தர். அண்ணாமலையார் வந்து சொன்னதுமா அவங்க திமுக ஆட்சியில் திமுக விஜயதாரணிக்கு சீட்டு கொடுத்ததால் அவங்க வர முடிஞ்சுது, காங்கிரஸ் கொடுத்ததால் வர முடிஞ்சுது. இப்போ பாரதிய ஜனதா போயிட்டாங்கன்னா அவங்க டெபாசிட் கூட வாங்கிறது கஷ்டம், அவங்களால எந்த இதுவும் இல்லைங்க. கட்சி திமுக எடிஎம்கே ரெண்டு தானே தவிர அவங்களால வந்து எந்த இதுவுமே இல்லை. இப்போ போயிட்டு ஒன்றும் மரியாதை கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு திமுக. இதனால் எந்த விஜயதாரணி போனாலும் அண்ணாமலை எது சொன்னாலும் திமுக திமுக தான், திமுகவை இது பண்ண வின் பண்ண முடியாதுமா, சான்ஸ் இல்லை. அவர் அவருக்கு மனசில் தோன்றதை பேசிகிட்டு இருக்காரு. தமிழக மக்களோட மனநிலை வந்து அவரால் இன்னும் சரியாக ரீட் பண்ண முடியல. அவருக்கு வந்து இன்னும் வந்து அவர் ஏதோ வட மாநிலங்களில் இருக்கிற மாதிரி பாஜக ஒரு பெரிய அமைப்புன்ற மாதிரி தமிழ்நாட்டில் அவர் நினச்சிட்ருக்காரு. இன்னும் அந்தளவுக்கு அவங்க இன்னும் வரலை. அவங்க அவங்க இன்னும் கால் ஊன்றதுக்குலாம் ரொம்ப வருஷம் ஆகும். ரெண்டாவது இங்கே இது வந்து இங்கே இருக்க மக்களோட மனநிலை வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி போன்ற நாடு இது. அதனால் இங்கே வந்து பார்க்கும்போது அவங்களோட எண்ணங்கள் வந்து அவங்களோட வலதுசாரி சிந்தனைகளோ அவங்களோட எண்ணங்களோ இங்கே நிச்சயமாக எடுபடாது. அப்படி இருக்கும்போது அவங்க கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏ எம்பி போனாலும் மக்கள் தெளிவான மனநிலையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஒரு கூட்டம் போட்டார் இல்லைங்களா, ஜனமே வரல, வந்த இடம் இல்லாத காலியாகிற சேரெல்லாம் பார்த்துட்டு அவர் பண்ணி கத்தினுக்கிறாரு, கூட்டம் போடுறாரு, வந்துனே இருக்கிறாங்க ஜனங்கன்றாரு. அங்கே பார்த்தா ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் அவர் அதுவும் அவர் வாயை திறந்தால் பொய் தான், அவரை பற்றி நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவர் இப்போ ஒவ்வொரு நாளுக்கு ஒரு பொய் பேசினுக்கிறாரு, அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. இப்போ இடையில ஆளுநர் ரவி அவரோட அவர் சபாநாயகரை வந்து சொல்கிறது பதில் ஆளுநர் ரவி பண்ணு தப்பு தப்பு தப்புன்னு அவரே இப்படி ரிப்பீட் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன பேசுகிறோம் அவருக்கே தெரியல, ஏன்னா அவருடைய அந்த வார்த்தைகள் வந்து தான் தான்ன்ற மாதிரி ஒரு மதமில் போயின்ட்டுருக்கிறார். ஆனால் உண்மையில் அவர் பேசுறது சரியில்லை, அது அவர் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகமாக பேசுகிற மாதிரி தெரியுது. இது என்ன தான் ஒரு எதிர்பார்ப்பு வந்தோன்னா நீ தானே தானே வளர்த்துக்கிறார் அவர், அந்த வளர்ப்பு தான் அவர் வந்து இந்தளவுக்குலாம் அவர் பேச வைக்குது. ஏன்னா இவங்க வந்தால் இவங்களை இட்டு வந்து பண்ணுறது இப்படி பண்ணுறது என்ன செஞ்சுட்டா நம்ம ஒரு பெரிய ஆள் ஆடலாம் தமிழ்நாட்டில், அது முடியாது. அது வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிற வரைக்கும் அது ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க நினைக்கிறாங்க திமுக இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ண, திமுகவை இனி இருக்காதுன்னு சொல்லணுங்க எத்தனையோ பேர் வரலாறே இருக்குது அழிஞ்சு போனவங்களாம், ஆனால் திமுக ஒன்றும் பண்ண முடியாது, சொல்கிறவங்க தான் அழிஞ்சு போயிடுவாங்க. பாதிப்பெல்லாம் இருக்குது, டிஎம்கே எப்படி பாதிப்பு வரும், விஜயதாரணி போனதுனால டிஎம்கே எப்படி பாதிப்பு வரும், காங்கிரஸுக்கே பாதிப்பு வராது, டிஎம்கேக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ
அவர் எனக்கு தெரிஞ்சு விஜயதாரணிக்கு செல்வாக்கு ஒன்றும் பெருசாக கிடையாதாங்க. கட்சி மாறினா ஓட்டெல்லாம் இப்போ ஒன்றும் வராதாங்க. அவங்க சும்மா அவங்க தேவைக்காக போய் சேர்ந்துருக்காங்க, அவ்வளோதான். அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் சும்மா அது இல்லையே. அவங்க வந்து மூணு தடவை அங்கேயே தான் எம்எல்ஏ ஆகிருக்காங்க. எம்எல்ஏ கட்சிக்காக போட்டாங்க. அவங்க இண்டிவிஜுவல் கொஞ்சம் இருக்கும், ஒரு 1000 ஓட்டு இருக்கலாம், 2000 ஓட்டு இருக்கலாம். அந்த கட்சிக்காக எல்லாம் காங்கிரஸ் பாரம்பரியமாக வந்ததுனால அவங்களுக்கு போட்டிருக்காங்க ஓட்டு. பிஜேபிக்கெல்லாம் போட மாட்டாங்க அவங்க போனாங்க. ஒன்றும் பெருசாக அண்ணாமலை சொல்கிற எஃபெக்ட்லாம் இருக்காதுங்க. முதல்ல ஒன்றும் இல்லைம்மா, டிஎம்கேக்கு இருக்கிற பவர் டிஎம்கேக்கு தான் இருக்குது. தமிழ்நாட்டு லெவலில் டிஎம்கேக்குன்ட்டு ஒரு நல்ல இது இருக்குது. பிஜேபிக்கு அங்கே ஒன்றும் அந்த ஒன்றும் இது இல்லையாம்மா. அவர்கள் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க இல்லையா, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிறது அவர் சொல்லிக்கின்னு இருப்பார். அண்ணாமலை சொல்கிறது சொல்லிக்கின்னு தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பயந்து போகிறாங்க. பயந்து அந்த இடத்துக்கு போகிறதாக நான் பார்க்குறேன். வீட்டுக்கு ரெய்டான் போகிறது, ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறதுனால அவங்க பயந்து போயிட்டு அதில் சேர்றாங்க. உண்மையில் அவங்க உள்ளத்தில் மாத்திரம் எனக்கு இருக்காது, அவங்களுக்கு இருக்காது. அந்த மக்களை, அந்த ஏரியா மக்களை வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு இது கொடுக்கலையே. அவங்களுக்கு இதுக்கு முன்னே இருந்த வாய்ஸு இப்போ வந்து குறைஞ்சி போச்சு. யாருக்கு? விஜயதாரணி குறைஞ்சி போச்சு. அப்போ எப்படி அவங்களுக்கு பலம் வரும்? பலம் ஒன்றும் வராது. பவர் எப்படி ஆகுமா? இந்த ரெண்டு அலையன்ஸாக இருக்கிறதுனால தான் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. இப்போது அவங்க போகிறதுனால அங்கே என்னடானா காரி தான் துப்புவாங்க அந்த அம்மாவை. இப்போ அண்ணாமலை நடப்பயணம் செய்ய என் மக்கள் என் கண போனார் ஒரு போனார் போனது தான் போகிறதுக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு 500 கொடுத்தா தான் பின்னாடி போக முடியும். யாரும் போக மாட்டேன். எல்லா பேரும் பின்னாடி அன்னைக்கு கூட இதில் பன்னெடுத்துகிற மாநாடு நடத்தினார். 500 தமிழ்நாட்டுக்காரங்க படமாதத்துக்கு 1000 கூட வர முடியாது. அதனால் என் மக்கள் என் மன இருந்தாலும் சரி, என்னால் இது பண்ணாலும் சரி, பிஜேபி இவர் அண்ணாமலை ஒரு தீவிரம் செய்ய முடியாதுமா? அதாவது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி தாவறது, அந்த எந்த கட்சிக்கு தவறங்களோ அது பலவீனம் தான் வழியும் பலமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எங்கே இருப்பாங்க, நாளைக்கு திடீர்னு அவங்க போவாங்க. இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப அவங்க கட்சியில் ஒரிஜினலாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இப்போ வந்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப நான் ஏன் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அவங்க வேலைக்கு போவாங்க. ஒரு ஆள் உள்ள நினைஞ்சா 10 வேலைக்கு போவாங்க. அவள் பலகீனம் தானே வழியே பலகீனம் தான், ஆனால் பலம் கிடையாது. விஜயதாரணி ஒரு பொருட்டே இல்லைன்ட்டு நான் முதல்ல ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன். விஜயதாரணிலாம் ஒரு பொருட்டே இல்லை. அவங்க டெபாசிட் எடுக்க மாட்டாங்க. இப்போ சீட்டு கொடுத்தாலும் அவங்க டெபாசிட் எடுக்க மாட்டாங்க. பிஜேபி எத்தனை சீட்டு வந்துடுன்றீங்க தமிழ்நாட்டில்? இன்றைக்கி பெரியார்ன்ற ஒரு மிகப்பெரிய தத்துவம் இங்கே தமிழ்நாட்டில் இல்லைன்னா பிஜேபிலாம் இன்னதுக்கு இந்த ஜாதி மத அரசியலை வச்சு இன்றைக்கி எங்கேயோ போயிட்டுருக்கோம். இங்கே பெரியார்ன்ற மிகப்பெரிய திமுக இல்லை, திராவிட சிந்தனை இருக்க யாரும் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இன்றைக்கி வந்து நிறைய விரல் விட்டு சொல்லக்கூடியனாலே நிறைய தலைவர்கள் நிறைய கட்சியில் போய் உட்காடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் என்னென்னா ஃபீல்டு ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ தட் அதை பண்ணி காட்டணும். ஓகேங்களா? மக்களுக்கான சேவையில் மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்ன குரல் கொடுத்தாங்க இவங்க சிட்டிங்கில் இருந்தாங்க, சரி ஓகே ரைட்டு. பட் இதை வந்து நம்ம பெருசாகவே எடுத்துக்க தேவையில்லை. நிச்சயமாக திமுகக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. எனக்கு என்னமோ விஜயதாரணிக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்துன்னு தோணுது. ஏன்னா அவங்க 3 அந்த தொகுதியிலே எம்எல்ஏவாக நின்றுக்கிறாங்க. நின்று ஜெயிச்சு அவங்க எதுக்கு பிஜேபி போனாங்கன்னு தெரியல. அது ஒரு ஏதோ இன்டர் பாலிட்டிக்ஸ் மாதிரி தான் தெரியுது. எனக்கு மாதிரி பர்சனலாக பார்க்கும்போது விஜயதாரணிக்கு தான் லாஸ்ட் மாதிரி தெரியுது. இது பிஜேபிக்கு வந்து பலம் அப்படின்னு அவங்களும் நினச்சிட்ருக்காங்க. அது ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனாலும் வந்து நிச்சயமாக டிஎம்கேக்கு இல்லை எந்த லாஸ்ட்டுமே கிடையாது. டிஎம்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, கண்டிப்பாக டிஎம்கே ஜெயிப்பாங்க. விஜயதாரணிக்குன்னு தமிழ்நாட்டில் வந்து எந்த மக்கள் செல்வாக்கு இல்லை. அது கூட்டு காங்கிரஸ்க்கே செல்வாக்கு இல்லை. செல்வாக்கு இல்லாத கட்சி டிஎம்கே கூட்டணி இருந்தால அந்த கூட்டணி தர்மத்தை காப்பாற்றினால டிஎம்கே உள்ள ஓட்டெல்லாம் போட்டு தான் அவங்களை ஜெயிக்க வச்சாங்களோடைய தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு செல்வாக்கு கிடையாது. இருந்து வந்துடும் போகலாம். அண்ணாமலைக்கே போகல, விஜயதாரணி வந்துடும் போகலாம். அண்ணாமலை ஊர்வலம் போனதுல இல்லை இதெல்லாம் போனார்ல பாத யாத்திரை. என் மக்கள் அது என்ன வந்திருக்கான், இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஓட்டு. 5% 7% 8% வரலாம். மற்றபடி பெரிய பூசெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே போகிறது பாகல பணத்தை வாங்கின்னு போகிற எம்எல்ஏ எல்லாம் பாரதிய ஜனதா நார்த்து சைடு. இந்த பகுதியில் வந்து இல்லை, அவங்க வந்து ஸ்டபனாக இருப்பாங்க. விஜயதாரணி போயிருக்காங்க, அது அவங்க போனாலும் அது இல்லை போல அவங்க விஜயதாரணிக்கு இன்னும் அந்தளவுக்கு ஒன்றும் இதில் வாய்ப்பு இல்லை. அவங்க தனிப்பட்ட இது இல்லை, கட்சி மூலியமாக தான் வரணுமே தவிர அவங்க தனிப்பட்ட மூலியமாக அவங்க இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்கள் எதுக்காக ஓட்டு போடுறாங்க இவரை? எந்தெந்த இது கட்சிக்காக தானே ஓட்டு போடுறாங்க. நீ காசு கொடுத்து அங்கே போகிறேன்னா அப்போல்லாம் இவெல்லாம் எப்படி எம்எல்ஏ எம்பியாகவும் இருக்க முடியும்? எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்கிறது தகுதி இல்லாதவங்க தானே இவங்க. காசு கொடுத்தா போயிடுவேன், மக்கள் தேர்ந்ததும் முட்டாளுங்க, நீ புத்திசாலி அப்படி தானே? உனக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? மக்கள் கொடுக்கலாம் உனக்கு செல்வாக இருக்குது இல்லையே. நீ எம்எல்ஏவோ எம்பியோ இல்லையே. மக்கள் உன்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறேன்னா என்ன, அந்த கொள்கை அந்த பார்ட்டியோட கொள்கைக்கு தான் ஓட்டு போடுறான். உனக்காக போடல,
ஒன்று தனிப்பட்ட முறையில் போடல. பேச்சு வந்து எல்லாமே அரசியலுக்குன்னு வந்துட்டாவே அவங்கவுங்க ஊழலுக்கு தான் வருவாங்க. கரைப்படையாது கையின்னு வாங்க. அவங்க தோத்துட்டாங்கன்னா எவ்வளோ கரைப்படைஞ்சிருக்குன்னு தெரியாது. எல்லா கட்சிக்காரங்களும் பொதுப்படியாக நான் சொல்கிறேன், அண்ணா திமுக இதுன்றது இல்லை, பொதுப்படியாக இதுதான்.